ஆவிஜா அது காலையில் வரும், இல்லைன்னா நைட் ஒரு டைம் இருந்தாலும் வரும். கரெக்டாக இருக்கோ ஆவிஷா. மயில்ல ஜூம் அவுட் பண்ற மேடு ஏறுது, மேடு ஏறுது, ஏன்னா பெருசா தெரியும். ஒத்தேன ஒரு நேரு கட்ட கரையன்னு ஏன் பேர் பம்பி போய் போகுது. நாலு மூணு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பத்தாச்சு. திரும்பி எல்லாம் நமக்கு ஓடியாமல் நம்ம ஓடிடுறேன். நியாஸ் குளத்தில் உட்காந்து தம்ப பிள்ளை வந்து நாலு உள்ளுக்குல யானை இருக்குது நிறையா வேமாட்டான் கத்துக்கிட்டு. ஜூம் அவுட் பண்ண மாட்டேன். இப்போ திருப்பு மயில் இந்த பக்கம் வர்ற ரெண்டு ஒரே மாதிரி தெரியுதா. ஜூம் அவுட் பண்ணி க்ளோஸ் போகிறோம்ல, க்ளோஸ் போகிற வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஜூம் அவுட் பண்ணி அழகாக திருப்பிடும். போகும்போது போ 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 அந்த உடம்புக்குள்ள எடுத்தா போ. சூப்பராக இருக்குது. கொஞ்சம் அவுட் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணும். ஒத்தையான வேதில் ஜூம் அவுட் பண்ணியே மூணு தள்ளு நல்லா அவுட் பண்ணு, கொஞ்சம் தூக்கத்துலயா ஆச்சு. ஆறு மணி ஆச்சு, ஆறு மணி வந்து பன்னெண்டாயிரம் தான் பார்த்தேன். பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏய்
ஏய் ஏன் நான் சென்ஸ் மாதிரி தம் அடிக்கிறீங்களா? குளிச்சுட்டு போய் மண்ணலி விடுவீங்க, அம்மா அப்பா திட்ட மாட்டாங்க. மண்ணாளி மேல போடுவீங்க, கொசு கடிக்காம இருக்கு, பூச்சி கடிக்காம இருக்கு. அதுக்கா மண்ணாளி போடுறது நல்லா தெளிவாக தெரியும். பண்ணி காத்தான் தெரியல.